ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து 3 டேஸ்க்கான வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 2 சயின்ஸ் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம், இம்பார்ட்டன்ட் 30 கொஷின்ஸ். இன்றைக்கி தேர்ட் டே வந்து சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜியாகிரஃபியும் ஒரு 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு குரூப் 4 அண்ட் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஒரு ப்ரிப்பேர் ஆகலாம், அதனால ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு, அதே மாதிரி குரூப் 2 அண்ட் 2A வந்து ப்ரிலிம்ஸ் லெவலுக்கும் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோஸை, மேலும் பல அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டே வருவீங்க எக்ஸாம் ரிலேட்டடாக. நாங்களும் PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் பண்ணிட்டு தான் இருக்கும், பின் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 4, அகெயின் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் 30 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் கொஷின், த டிவைஸ் யூஸ்டு டு டிஃபெக்ட் த லெவல்ஸ் ஆஃப் டிஃபெக்ட் இல்லை, இது ஆக்சுவலாக டிடெக்ட், ஓகேங்களா? டிடெக்ட், ஓகே. டிடெக்ட் த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆஃப் அன் அயனைசிங் ரேடியேஷன். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியக்கூடிய சாதனத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோசிமீட்டர். ஸோ டோசிமீட்டர் தான் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அயனைசிங் ரேடியேஷன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக வந்து செயல்படுது, ஓகேவா? இஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் ஆர் கூல்ட், த சேஞ்ச் இன் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ், அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை வந்து சூடுபடுத்துறோமோ இல்லைனா குளிர்விக்கிறோமோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம். இப்போ நான் வந்து ஒரு பாலை கூட சூடு பண்ணுறேன், அந்த பாலினுடைய நிறையில் என்ன மாற்றம் ஏற்படும், அல்லது நான் அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு நான் இது பண்ணுறேன், கட்டி பண்ணுறேன், குளிர்விக்கிறேன்னா அப்போ அதோடைய நிறையில் வந்து என்ன மாற்றம் ஏற்படும்னா 0, ஓகேங்களா? சுழி 0 தான், ஓகேவா? அடுத்தது, த ஸ்கேட்ரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த கிளவுடு, அதாவது மேக்க கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க எச்சுதிரல் காரணமாக அமைகின்றதுனா மீ ஒளிச்சிதறல் தான். ஸோ மேகங்கள் வந்து வெள்ளை நிறத்தில் நமக்கு கண்ணில் தோன்றக்கூடிய காரணம் வந்து மீ ஒளிச்சிதறல்னால தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், சூரிய வானம் என்பதே ஒன்று இல்லை. ஆக்சுவலாக வந்து சார் சிவி ராமன் விளைவு சார் வந்து அவர் தான் வந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிவியல் அறிஞர். அவருடைய ராமன் விளைவுன்னு எதை கண்டுபிடிச்சாருன்னா, சூரியனிலிருந்து தெரிவிக்கக்கூடிய 8 வண்ணங்கள் விப்கயார், அதனுடைய ப்ளூ வந்து அதிகமான ஒளிச்சிதறலை கொண்டுள்ளதுனால தான் வானம்ன்ற ஒரு கண்ணுக்கு நமக்கு பிம்பமாகவே தெரியுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி மேகம் வந்து எப்படி வந்து நம்ம கண்ணுக்கு வெள்ளையாக தெரியுதுன்னா மீ ஒளிச்சிதறல் மூலமாக தான். அடுத்தது, விச் அப்ளிகேஷன்ஸ் அமாங் த ஃபாலோவிங் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ், கீழ்கண்டவற்றுள் எந்த பயன்பாடு புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவுகிறது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய நாசாலெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு இந்த வகையான துணைக்கோள் சிறு கோள் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த கிரகங்களுக்கிடையே இந்த துணைக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டது, இதெல்லாம் எந்த வகையான லாஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி மூலமாக தான் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது, நியூட்டன்ஸ் 3rd law இஸ் அப்ளிகபிள், கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3rd விதி எங்கு பயன்படுகிறதுனா ஃபார் எ பாடி இன் மோஷன், இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள். பஸ்ஸை எடுக்கிறீங்க, இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு வந்து ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே 3rd law. ஸோ எடுக்கும் போது நம்ம ஸ்டாண்ட்ல இருக்கும் போது இப்படி வளைஞ்சு வருவோம்ல, சடனாக பிரேக் போட்டால் இப்படி முன்னாடி வந்து திருப்பி ரிவர்ஸ் அடிப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குல்ல. ஸோ இயக்க நிலையில் உள்ள பொருளின் மீது தான் வந்து நியூட்டன் 3rd law வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே மட்டும், இன் எ மயோபிக் ஹை த இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு, கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணின் பொருளின் பிம்பமானது எதில் தோற்றுவிக்கப்படுகிறதுனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரிட்டினா, விழித்திரைக்கு முன்பாக தான் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போ கிட்ட பார்வை உள்ள ஒருத்தருக்கு வந்து அந்த பொருளுடைய பிம்பத்தை வந்து ரெட்டினாவினுடைய முன்பக்கமாக வந்து நம்ம வைக்கும்போது தான் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து கிட்ட பார்வை அப்படின்றதே சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது, இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் நோ சேஞ்ச் இன் மாஸ் நம்பர் ஆஃப் த டாட்டர் நியூக்ளே டேக்ஸ் பிளேஸ், ஓகேவா? கீழ்கண்டு எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபால மாறிடும், பீட்டாலையும் மாறாது, காமாலையும் மாறாது. ஸோ 2 and 3 வந்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர், ஓகேவா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிக்ரோம் விச் இஸ் அன் அலாய் யூஸ்டு அஸ் எ ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும் நிக்ரோம்ன்றது ஒரு அலாய், என்னென்ன மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணி வந்திருக்குன்னா நிக்கல் பிளஸ் குரோமியம். ஸோ ரெண்டுத்தையுமே சேர்ந்து வந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம். ஸோ அந்த நிக்கல்ன்ற அலாய் வந்து யூஸ்டு அஸ் எ ஹீட்டிங் எலமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. வெப்பமேற்றும் சாதனங்களில் நிக்ரோம் உலோக கலவையாக பயன்படுகிறது ஏனெனில், பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இட் ஹாஸ் எ ஹை ரெசிஸ்டிவிட்டி, அதாவது வந்து நிக்ரோம்ல அளவுக்கு அதிகமான ரெசிஸ்டிவிட்டி இருக்கிறது தான் அதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஆமா, மின்தடையை அதிக அளவில் உருவாக்கும், அதிக மின்தடையை அது கொண்டுள்ளது, அதனால தான் நிக்ரோமை வந்து வெப்பமேற்றும் சாதனங்களில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, இட் ஹாஸ் எ ஹை மெல்டிங் பாயிண்ட், அதில் அதிக உருகு நிலை இருக்கானா, எஸ் உருகு நிலையும் அதிகமாக தான் இருக்கு. இட் இஸ் ஈஸிலி ஆக்சிடைஸ்டானா, இல்லை விரைவில் ஆக்சிஜனாட் ஏற்றத்துக்கு உருவாகுமானா, கிடையாது. ஸோ 1 மற்றும் 2 மட்டுமே சரி, ஆன்சர் ஆப்ஷன் டி.
அடுத்து த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் நிக்ரோம் இஸ் நிக்ரோம் உலோக கலவையின் மின்தடையின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 × 10⁻⁶ ஓம். ஓகேங்களா, மின்தடை எந்த இதில் குறிப்பாங்க, ஓம்ல தான் குறிப்பாங்க. ஸோ 15 × 10⁻⁶ ஓம் மீட்டர். ஓகேங்களா, அடுத்தது அகார்டிங் டு விச் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் த ஷார்ட்டர் வேவ் லென்த் கலர்ஸ் ஆர் ஸ்கேட்டர்டு மச் மோர் தென் த லாங்கர் வேவ் லென்த் கலர். அதாவது இவ்விதியின்படி குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட்டு அதிகம் சிதறாமல் அதிகமாக சிதறல் அடைகிறது. ஓகேங்களா, எந்த விதியின்படி வந்து குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறதுனா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், எல்லாருக்குமே தெரியும் வானம்ன்றது நீல நிறத்துல இருக்கும், அது பகல் நேரத்துல நீல நிறத்துல இருக்கும், ஈவினிங் மறையும் போது அந்தி மாலை பொழுதுல வந்து செவ்வானம் கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா, செவ்வானம் கண்ணுக்கு தெரியும். ஸோ அதோட பிரின்சிபல், ராமன் விளைவினுடைய பிரின்சிபல் விப் கயார் ப்ளூ, இந்த கலர் வந்து ப்ளூ, லாஸ்டா இருக்கிறது ரெட். அதாவது வானத்தின் ஒளி சிதறலை பொறுத்துதான் வந்து இது வரிசையில் அமைக்கப்பட்டதே. அப்ப ப்ளூ தான் நம்ம கண்ணுக்கு அதிகமா தெரியறதுனால, ப்ளூல தான் அதிகமா ஒளி சிதறல் இருக்கிறதுனால, சோ வானம் வந்து நமக்கு என்ன கலர்ல தெரியுது, மனிதர்களுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. இப்போ ஈவினிங் டைம்ல இந்த ப்ளூவினுடைய ஒளி சிதறலை விட இந்த ரெட்டுன்ற ஒளி சிதறல் அதிகமா இருக்கிற ஒரு காரணத்தினாலதான் ஈவினிங் மறையும் பொழுது நமக்கு எல்லோ ஆரஞ்சு அப்படியே ரெட் கலர்ல வானம் மாறுறது. சோ அந்த மாதிரி அதிக அலை ஒளி சிதறல் கொண்ட அந்த கலரை விட குறைவான ஒளி சிதறல் கொண்ட அந்த கலை அந்த நிறம் வந்து தாண்டும் பொழுது அதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ரேலே ஒளிச்சிதறல், ரேலே ஸ்கேட்டரிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது which type of lens used in wide angle spy hole indoors. ஓகேங்களா, வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளைகளில் பொருத்தப்பட்டுள்ள அந்த கண்ணாடியின் பெயர் என்ன. சோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு டோர் இருக்கும், வெளியில யார் வந்திருக்காங்கன்னு இங்க வச்சிருக்க ஒரு லென்ஸ் வழியா பார்ப்பாங்க, அது என்ன லென்ஸ் பாத்தீங்கன்னா குழி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். ஓகேங்களா, அடுத்தது விச் டைப் ஆஃப் லென்சஸ் ஆர் யூஸ்ட் இன் மேக்கிங் மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் அண்ட் ஸ்லைட் ப்ரொஜெக்டர். நமக்கு தெரியும் மைக்ரோஸ்கோப்ல வந்து டெலஸ்கோப்லயும் மைக்ரோஸ்கோப்லயும் டெலஸ்கோப்லயும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லென்ஸும் ஸ்லைடு ப்ரொஜெக்டர்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ப்ரொஜெக்டர்ல எல்லாம் வந்து இப்படி இருக்கும், இது வழியா தான் வந்து லைட் ரேஸ் எல்லாம் போவோம். அங்க இருக்கிறதுலயும் என்ன யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் யூஸ்ட் ஆஸ் தி அனஸ்தெஸ்டிக் அனஸ்தெசியா, அதுதான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட வற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஈத்தர், ஈத்தர் தான் வந்து மயக்கமூட்டியா பயன்படுத்துறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனும் கூட. அடுத்தது இந்த அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் த ரோல் ஆஃப் அலுமினியம் இஸ், அலுமினோ வெப்ப விளைவில் அலுமினியத்தின் பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் இஸ் ஆக்ட் ஆஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது ஆக்சிஜனை ஒடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அலுமினியத்துக்கு வந்து அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஆக்சிஜன் ஒடுக்கியா தான் அது பயன்படுது. ஓகே, அடுத்தது which of the following compound is called as the white vitriol, இதுவும் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட சேர்ம எது வெள்ளை விட்ரியல் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, அடுத்தது the process of coating the surface of metal with a thin layer of zinc is called, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான question, அதாவது மெல்லிய படலமாக துத்தனாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு என்னன்னா ஒரு உலோக துண்டு மேல ஜிங்க் கோட் பண்ணா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்வனைசேஷன், நாக முலாமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க, முலாமிடல் தான். ஓகேவா, அடுத்தது த பிஹெச் வேல்யூ ஆஃப் த மில்க் ஆஃப் மெக்னீசியா, மெக்னீசிய பால்மத்தின் பால்மத்தின் பிஹெச் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 10. சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கூட கேட்பதற்கு எக்ஸாம்ஸ்ல வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது which is an important metal to form amalgam, ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா HG, HGனா வேற ஒண்ணும் இல்ல பாதரசம். சோ பாதரசத்தின் குறியீடு தான் HG. அப்ப ரசக்கலவையில முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு திரவ நிலையில் உள்ள உலோகம் எது, பாதரசம். சோ ஆன்சர் HG. ஓகே, அடுத்தது which of the following is a ஃப்ரியாட்டோமிக் மாலிக்யூல்ஸ், கீழ்கண்டவற்றில் எது மூவன மூலக்கூறுனா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவன மூலக்கூறு, ஓகே, கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி கேட்பாங்க ஆக்சிஜன்ல வந்து மூவடுக்கு இருக்கிறது எதுன்னு கேட்டா ஓசோன், O3 சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த கேள்வியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிசி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர் ஆஃப் ஓர் டு ரெடியூஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கால்சியம் ஆக்சைடும் சரி சிலிக்காவும் சரி ரெண்டுமே வந்து மாசு, இங்க கேள்வி தமிழ்ல படிச்சுக்கோங்க, கீழ்கண்டவற்றில் எது தாதுவுடன் உள்ள மாசுக்களை உருக்கிடும் சேர்மமாக மாற்ற பயன்படுகிறதுனா கால்சியம் ஆக்சைடும் சரி சிலிக்காவும் சரி ரெண்டுமே தான். ஓகேவா,
அடுத்தது 21st question. At 25 degree Celsius, the value of the ionic product of water. 25 degree Celsius வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 1 × 10⁻¹⁴. இதுவும் வந்து ஒரு வகையான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். அடுத்தது த பிஹெச் வேல்யூ ஆஃப் த ட்ரைன் கிளியரன்ஸ். நமக்கு நிறைய பிஹெச் வேல்யூ தெரியும், ஆனா இதுலயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வடிகால் சுத்தமாக்கும் பொருளின் பிஹெச் மதிப்பு என்னன்னா 13. அடுத்து கால்குலேட் த பிஹெச் ஆஃப் 1 × 10⁻⁴ மோலார் சொல்யூஷன் ஆஃப் NaOH. அதாவது 1 × 10⁻⁴ மோல் NaOH கரைசலில் உள்ள பிஹெச் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. இப்போதான் 10 இன்னொன்றுத்துக்கும் பார்த்தீங்க என்னத்துக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு முறை பார்த்துக்கோங்க, அங்கே கேள்வி எடுத்துட்டு போய் வைக்கிறேன். மெக்னீஷிய பால்மத்தின் பிஹெச் மதிப்பு கேட்டிருக்காங்க, ஓகேவா. அடுத்தது 24th க்வெஸ்சன். த ஆல்கஹால் பிரசன்ட் ஆஃப் மெத்திலேட்டட் ஸ்பிரிட்டிஸ், அதாவது மெத்தில் கலந்த ஆல்கஹால் சாராயத்தின் ஆல்கஹாலினுடைய திகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% எத்தனாலும் 4% மெத்தனாலும் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. அடுத்தது டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தேர் இஸ் அ லாஸ் ஆஃப், நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர். ஏன்னா இப்போ ஒரு இது நீராவி போக்குனாலே எல்லாருக்குமே தெரியும், ஒரு தண்ணியை நான் கொதிக்க வைக்கிறேன்னா அது ஆவியா போதுனாலே அந்த இடத்துல எதுதான் ஆவியா போயிட்டு இருக்கு, நீர் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து வாட்டர். அடுத்தது கர்ப் சைக்கிள் வந்து டேக்ஸ் பிளேஸ் நல்லா கேட்பாங்க, முக்கியமான கொஷின். கர்ப் சுழற்சி எங்க நடைபெறுகிறதுன்னு பாத்தீங்கன்னா மைட்ரோகாண்ட்ரியாவின் உட்பகுதியில தான் நடைபெறுது, அதாவது இன்னர் பார்ட்டிகல் ஆஃப் த மைட்ரோகாண்ட்ரியா, மைட்ரோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் called as the ATP factory of the cells. எது ஏடிபி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது, ஒரு செல்லின் ஏடிபி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா தான். ரொம்ப முக்கியமான question அதுவும் கூட. அடுத்தது ஹூ டிஸ்கவர்டு கெமிக்கல் பாத்வே ஃபார் போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மெல்வின் கால்வின். சோ மெல்வின் கால்வின் தான் வந்து யாரு, ஒளிச்சேர்க்கையில நடக்கக்கூடிய வேதி விளைவுகளை வந்து கண்டறிந்தவர். அடுத்தது கிளைகோலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிளைகோலிசிஸ் நடைபெறும் பகுதியின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம். சோ கிளைகோலிசிஸ் நடைபெறும் பகுதியின் பெயர் சைட்டோபிளாசம். வாட்டர் விச் இஸ் அப்சர்வ்டு பை ரூட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ, வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறதுன்னா ஜைலம், ஓகேங்களா. சோ வேர்ல உறிஞ்சக்கூடிய ஒரு நீர் வந்து தண்டு இலை கிளை எல்லாத்துக்குமே போனா அது எதன் மூலமா போகும் பாத்தீங்கன்னா ஜைலத்தின் மூலமா தான் போகும். அதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கும் சயின்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஒரு தேர்ட் டேல பாத்திருப்போம், சாரி ஃபோர்த் டேல வந்து ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் பாத்திருப்போம். சயின்ஸ்ல இது தேர்ட் டே, ஸோ கொஞ்சம் எங்க கூட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ரெகுலரா. ஸோ ஈஸியா வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ்க்கு வெல் ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் கிட்ட நெருங்கும் பொழுது நம்ம நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனவுடனே அதுக்குன்னு டெடிக்கேட்டடா கிளாஸஸ் போகலாம், எல்லாமே பண்ணலாம், ஓகேங்களா கைஸ். நமக்கு ப்ரிப்பரேஷனை தள்ளி போடாம ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸியா எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கிராக் பண்ணிட்டு உள்ள போய் உட்கார முடியும், ஓகேங்களா. தேங்க்யூ.